மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியை நம்மோடு சேர்ந்து சிறப்பிக்க வந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். சுவாமிஜியை நம்ம ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமஹா. உலகங்களுக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வழக்கம் போல இன்னைக்கு ரெண்டு செக்மெண்ட், ஒரு அதிர்ஷ்டக்காரர், ஒரு தாந்திரிக பரிகாரம் பார்க்க போறோம். தாந்திரிக பரிகாரம் நம்ம நேற்று இந்த பணவரவை பத்தி பேசணும். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் சிறப்பா, இன்னும் டீட்டெயிலா நீங்க மக்களுக்கு இன்னைக்கு சொல்லுவீங்க. நம்ம மக்களுக்கு பணவரவை பத்தி சொன்னா இன்னைக்கு ஃபுல்லா கேட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான கோயில் எது சொல்லுங்க? இந்தியாவில் ஃபேமஸான கோயில் திருப்பதி. திருப்பதி ஏன் சொல்லுங்க? திருப்பதி போனால் காசு கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ தெர் இஸ் நோ, யாராவது வந்து இல்லை இல்லை நான் வந்து தஞ்சாவூரில் இருக்கிற கலைவாணி கோயிலுக்கு போகிறேன் யாராவது சொல்ல போறீங்களா? கூத்தனூர் சரஸ்வதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கம்மி. ஏன் சொல்லுங்க? சரஸ்வதியில் போனால் படிப்பு தானே கிடைக்கும். ஏன்னா இவங்க தான் வந்து காசு தர சுவாமி. ஸோ காசு தர்ற மேட்ரு எதாக இருந்தாலும் நம்ம கேட்போம். சீனாக்காரன் ஒருத்தன் சொல்லுவான், பன்னிக்குட்டி வாங்கி வைங்கன்னு. உடனே ஒரு பெரிய பன்னி வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்போம், தங்க பன்னி. அது வாங்கி ஏன் சொல்லுங்க? ஏன்னா பணம் வரும். அந்த பன்னி வந்து உருவத்தில் பெருசாக இருக்கான். அந்த மாதிரி நம்மகிட்ட பெருசாக வந்து பணம் வருவான்னு நம்பிக்கை. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நாம் எவ்வளவு வந்து வாழ்க்கைகளுக்கு இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பணம்னு ஒரு மேட்டருக்காக நம்ம எவ்வளோ இழந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து நம்ம கலையை இழந்து விட்டோம், ரசனையை இழந்து விட்டோம், படிக்கிறது இழந்துட்டோம். முன்னெல்லாம் லாங் ட்ராவல் போனால் புக்கு வாங்கிட்டு போய் படிப்போம். அட்லீஸ்ட் கதை பஸ்ஸில் உட்காந்து ராஜேஷ்குமார் இந்தரா சுந்தரராஜன் நாவல் படிச்சுட்டு இருக்கிறவங்களையாவது பார்க்கலாம். இப்போல்லாம் யாரையுமே பார்க்க முடியல. படிக்கிறவங்களே, வென் வி ஸ்டாப் லிசனிங், வென் வி ஸ்டாப் ரீடிங், தென் வி லாஸ் அவர் நாலேஜ். நம்ம அறிவை லாஸ் பண்ணும்போது தான் யாராவது ஒருத்தர் வந்து எதையாவது சொல்கிறதெல்லாம் நம்பி ஏமாந்து போகிறோம். படிப்பு வித்யாம்பிகை சரஸ்வதி தான் பிரதானம். வித்யாம்பிகை சரஸ்வதி கூடவே இருந்தான்னா லக்ஷ்மி அவளாக இருப்பாள். மரம் தன் கனிகளால் அறியப்படுகிறதுன்னு பைபிளில் சொல்கிறாங்க. அது போல தான், நீங்கள் நல்ல புத்திசாலியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பிஸ்னஸ் வரும். ஸோ அதனால் இந்த நாளை அழகாக துவங்குவதற்கு முன்பு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், படியுங்கள். ஒரு டிரைவருக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சால் தான் மரியாதை, அப்போ தான் அதுக்கு மதிப்பு. ஒரு மெக்கானிக்கு ஸ்பேனர் பிடிக்க தெரிஞ்சால் தான் மரியாதை. நம்மெல்லாம் படிக்கிற பசங்க, படிக்கிறது தான் நமக்கு மரியாதை. அதை மனசில் வச்சுக்கோங்க. படிக்கிறத இன்றைக்கியாவது படிங்க, டெய்லி காலையில் ஒரு மணி நேரம் படிங்க. அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. சிறப்பு சாமிஜி, ரொம்ப நேரமாக நம்ம அதிர்ஷ்ட காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த காலர் பார்த்துடலாம். வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்கப்பா? அரவிந்த் சுவாமிஜி லைன்ல இருக்காங்க, அவர்கிட்ட பேசு. அரவிந்த், பிறந்த நாள், நேரம், இடம், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அரவிந்த்? வணக்கம் வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நல்லா கேக்குது கேக்குது. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு கேட்டேன். வேலூர். சரி சரி. பிறந்த நாள், நேரம், இடம் சொல்லுங்க. பிறந்த நாள் வந்து 13/12/1995. பிறந்த இடம் வேலூர். பிறந்த நேரம் 5:15 PM. மீனராசி, புராட நட்சத்திரம் 4ஆம் பாதம், புரட்டாதி புரட்டாதி 4ஆம் பாதம். லக்னம் ரிஷப லக்னம். 10 சனி 5, 5 புதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். குருச்சந்திர யோகம், தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கு. கேதஸ் 2025 வரைக்கும் போது, அதில் சந்திர புக்தி 2 March 2023 வரைக்கும். உங்களுக்கு முதுகில் அல்லது தோல் பட்டையெல்லாம் மச்சா இருக்கும், கரெக்டா? ஒன்று அல்லது இரண்டு தங்கைகள் இருப்பாங்க. நீங்கள் அதாவது ஒரு ஆன்மீக துறையில் பணிபுரியவராக இருப்பீங்க, ஆன்மீகம், கரெக்டா? ஆமாங்க சாமிஜி. நான் வந்து கோயிலில் வந்து பூசாரியாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சாமிஜி. கோயில் பூசாரியாக இருக்கீங்க?
சரி சரி, கோயில் அர்ச்சகர்னு சொல்லுங்க, பூசாரிங்கிற வார்த்தையெல்லாம் தவிருங்க பெரும்பாலும், சரியா? கோயில் அர்ச்சகரா இருக்கீங்க, என்னாச்சு என்னாச்சு உங்களுக்கே ஒரு பிரச்சனையா? நாங்கெல்லாம் பிரச்சனைனா தான் உங்கள்ட்ட வரோம், உங்களுக்கு பிரச்சனையா? இல்லைங்க சார், இங்கே வந்து இப்போ வந்து இப்போ அந்த கொரோனா அப்புறம் வந்து வாழ்க்கை ரொம்ப மாறிடுச்சு. சரி, ஸோ வேலை ஏதாச்சும் இருக்குங்க, வேலையும் போற மாதிரி இருக்குங்க நம்ம, அது மட்டும் இல்லாமல் தங்கைக்கு வேறு மாதிரி கல்யாணம் இருக்கு. சரி சரி, ஸோ அதுவும் இப்போ நல்ல இறைவன் இறைவனுக்கு அருகிலே இருக்கீங்களே, இறைவன்கிட்ட சொன்னீங்களா, சுவாமி கிட்ட சொல்லீங்களா இதெல்லாம்? கண்டிப்பா கண்டிப்பா சாமிஜி, சொல்லி அவர்கிட்ட குழம்பிட்டு தான் சாமிஜி இருக்கேன், என்னோட கஷ்டங்கள்லாம் சொல்லி அவர்கிட்ட அழுதுட்டு தான் இருக்கேன். பண விஷயம் பற்றி தான் இன்றைக்கி ரெண்டு நாளாக பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு நீங்கள் ஸ்ரீமடம் வாங்கோ, வந்தேன்னா உங்கள் பேர் வச்சு யந்திரம் வச்சு 48 நாள் நாங்கள் ஹோமம் பண்ணுவோம், ஹோமம் பண்ணி அந்த யந்திரத்தை உங்களுக்கு கொடுப்போம், நீங்கள் ஒரு 48 நாள் வழிபடுற மாதிரி இருக்கும், சரியா? பணப்பிரச்சனையால வறுமையால கடனால கொரோனாவின் கொடிய தாக்குதலால மாட்டிக்கிட்ட எல்லாருமே நீங்க வந்து வர பண்ண வேண்டியதுன்னா ஸ்ரீமடத்துக்கு வரணும், உங்க பேர் வச்சு யந்திரம் வச்சு 48 நாள் ஹோமம் பண்ணி தருவோம், சரியா? கோரப்படாதீங்க, அடுத்த வருடம் ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சரியாகும். நன்றி நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. சிறப்பு சாமிஜி, எல்லாருமோ சாமி கூடையே இருக்க ஒரு மனிதரே வந்து இன்றைக்கி நம்மளை தேடி நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். கொரோனா அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த மக்களிடையே. கண்டிப்பாக அவர் நல்ல நேரத்துக்கு வந்தார் இல்லையா? கண்டிப்பாக அவருக்கு நல்ல இனிமே அவருக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்றைய தாந்திரிக பரிகாரம் கிட்டத்தட்ட நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க பண விஷயத்தை பற்றி. கடைசியாக மக்களுக்காக ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு விஷயத்தை முடிச்சிருங்க. இது ஒரு வித்தியாசமான பரிகாரம். நீங்கள் வந்து சனீஸ்வரனுடைய பிடைகளால் பாதிக்கப்பட்டு ஏழரை சனி அஷ்டம சனினால் பாதிக்கப்பட்டு பண பொருளாதார நெருக்கடி வந்தவர்கள் என்ன பண்ணணும்னா, நவதானிய அடதோசை, நவதானிய அடதோசை நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு சமைக்கணும், நவதானிய அடை தோசை செய்யணும், சனிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு சாப்பிட்ணும், நவதானியமும் போட்டு அந்த அடதோசை ஒன்று நல்லெண்ணெய் விட்டு பண்ணணும், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் தான் சாப்பிட்ணும். தயவுசெய்து அது தூக்கி மிச்சமாச்சு நாய்க்கெல்லாம் போடக்கூடாது, இது பண்ணுறது சனிக்கு பிரீத்திக்கு, புரியுதா? அது பாருங்கள், எந்த ஒரு பிராணிகளுக்குமே எதையுமே போடாதீங்க, தயவுசெய்து நான் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறது ஒன்று தான், நீங்கள் நல்லது பண்ணுற பேர் வழி நல்லதோ கெட்டதோ எது போனாலும் மிச்சானா நாய்க்கு போடுற பழக்கத்தில் என்னையோட நிறுத்துங்க, அதை சுவாமிகார் நீங்கள் ஜென்ரலான டேஸில் போட்டுக்குங்க, ஆனால் சுவாமி காரியமோ பித்ரு காரியமோ அதெல்லாம் உங்களுக்கு உங்கள் பிரச்சனை, உங்கள் வீடு நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஓம் பண்ணிங்க, பாவம் அந்த நாய் என்ன பண்ணிச்சு, அதையும் சாப்பிட வைக்கிறீங்க, ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் சொல்லதை நோட் பண்ணிங்க, வில்வம், துளசி, வன்னி இலை, வன்னி குச்சி அதாவது இலை, ஆல இலை, சரியா, வெற்றிலை, மஞ்சள் குங்குமம், மல்லிகை, தாமரை. திரும்பவும் சொல்கிறேன், வில்வம், துளசி, வன்னி இலை, ஆலமரத்து இலை, வெற்றிலை, மஞ்சள் குங்குமம், மல்லிகை, தாமரை, இது எல்லாத்தையும் ஒரு சந்தன பெட்டி வச்சு அந்த சந்தன பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுருங்க, வீட்டுக்குள்ளே டெய்லி அந்த சந்தன பெட்டி திறந்து பார்த்துட்டு மூடுங்க, இதை பண்ணுங்கள். அப்படி சந்தன பெட்டிக்கு நாங்கள் எங்கே சுவாமி போகிறது ரொம்ப காஸ்ட்லின்னு நினச்சிங்கன்னா, சொர கொடுக்க கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில், அதை வாங்கி அதில் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிங்க, இதெல்லாம் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா தேக்கு மரப்பெட்டி, ஒரு மரப்பெட்டி கிடைக்கும், அது வாங்கி அதுக்குள்ளே போட்டுங்க. இல்லை எதுவுமே இல்லைன்னா வீட்டில் ஒரு பானை இருந்துச்சுன்னா கூட போதும், கலசம் மாதிரி பானை, அதுக்குள்ளே போட்டு வச்சுங்க, போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் இதுக்குள்ளேயே அது ஒரு ஒரு குடும்பம் மாதிரி இருக்கணும், அதில் போட்டு வச்சுக்கோங்க, டெய்லி உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிறப்பு சாமிஜி, ரொம்ப பயனுள்ள தகவல் சொல்லியிருக்கீங்க, பணத்தை பற்றின விஷயங்களை இன்றைக்கி சொல்லி முடிச்சிருக்கீங்க. ஆமாம், பண விஷயம் இதை ஃபாலோ பண்ணுங்கள், திரும்பவும் சொன்னேன், சுத்தமாக இருந்தால் தான் பணம் வரும், ஆச்சாரமாக இருந்தால் தான் பணம் வரும், நல்லவர்கள்ட்ட மட்டும்தான் பணம் வரும், சரியா? அதை பார்த்துக்கோங்க, மீண்டும் நாளை சந்திப்போம். நான் வழக்கம் போல் எப்பவும் சொல்கிறது தான், நல்ல நேரத்துக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம், கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு யார் யாரெல்லாம் எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க, எந்நேரமும் நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன், இந்த நாளை அழகாக துவங்குங்கள், எந்நேரமும் நம் தமிழை நெஞ்சில் சுமந்திருங்கள், நம் தாய் தமிழே நம் உயிர், நம் தமிழனமே நம் பெருமை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த நாள் இனிமையானதாக தொடங்கட்டும், மீண்டும் நாளை காலை நானும் தம்பி பிரவீனும் சந்திக்கிறோம், நன்றி, வணக்கம், வணக்கம்.